சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 4/1/2023 12 மணி பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 9 விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. மாடுகள் கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாம்ங்க. இன்றைய விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. மாடுகள் கன்றுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் நேரில் வந்தால் கூட முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கக்கூடிய மாடுகள் கயிறுகள் மாற்றப்பட்டு குடல் புழு நீக்கம் செய்யப்பட்டு உங்கள் இடத்துல ஜாயிண்ட் வாடகையில் வெளிமாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்கறதுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதுமானதுங்க. பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கேயம் சினை மாடுகள் இருக்குதுங்க, கன்று மாடுகள் இருக்குதுங்க, நல்ல தரமான கன்றுக்குட்டிகள் இருக்குதுங்க. பதிவுகளை முழுமையாக பாருங்கள். பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3 ஈத்து வெளாரக்கொம்பு சுழி சுத்தமான மயிலை மாடுங்க. 5 ஆன மயிலை காலைக்கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடு கண்ணு இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா முறையான அடர்தீவனம் முறையான பராமரிப்பு இருந்தால் காலையில் 2 லிட்டர் சாயங்காலம் 1 to 1.5 லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க. நல்ல வெள்ளாரக்கொம்பு அமைப்பில் நல்ல நெட்டு நீளத்தில் பின் ஏத்தம் வால் இறக்கம் மடியால் சுத்தம் நல்ல நரம்பு தாரை குணவனத்தில் தெளிவான மாடுங்க. மாடு ஈத்து 3 ஈத்து பல் இப்போ தான் கடை சேர்ந்துருக்குதுங்க. கன்று இனி 5 தான் ஆகுதுங்க. மயிலை கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு 2 காலையில் கறக்கலாம், சாயங்காலம் 1.5 லிட்டர் கறந்தோம்னா கண்ணுக்கு அடுத்த செலவு 1 லிட்டர் பால் இருக்குங்க. நல்ல தெளிவான மாடு வெள்ளாரக்கொம்பில் பழைய வர்க்க மாடாக வேணும், நல்ல நெட்டு நீளத்தில் பெரும் மாடாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கி போகலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. நல்ல மாடாக வெள்ளாரக்கொம்பு அமைப்பில் பழைய வர்க்க மாடாக வேணும், காலக்கண்ணோடு வேணும், கறவைக்கு நிற்கிற மாடாக வேணும், பாலும் நம்ம வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணோம்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலாமுங்க. நேரில் வந்தீங்கனாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க. ஏன்னா நம்ம வாங்குகிற மாட்டை அவங்க வாங்குகிற மாடுகளை வாகனங்களில் பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாடாக வரக்கூடிய பல் போடாத செவலை கிடாரிங்க. இப்போ தான் ஓட்டை வந்து பல் வந்து விழுகிறதுக்கு ஓட்டையாக இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. இனச்சேர்க்கை பண்ணி 1-2 தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல தரமான கிடாரி, நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல வெள்ளாரக்கொம்பு அமைப்பில் இருக்கக்கூடிய கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கலாமுங்க. செவலக்கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல நெட்டு நீளத்தில் இருக்கணும், நல்ல குணவனமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும், சொல்லி சுத்தத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க. நம்ம சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வந்து 2 காளை கன்றுகளை இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இலவசமாக வாழ்நாள் முழுவதும் பராமரிக்கிறதுக்கு கொடுக்கறது வந்து இந்த வாரம் வந்து நம்ம பதிவில் போட்டு கண்டிப்பாக கொடுக்குறோங்க. அது தொடர்பான தகவல்களை நீங்கள் வந்து தொலைபேசி அழைப்புகள் மூலிமா கொடுக்க வேண்டாங்க. வாட்ஸ்அப்பில் சில நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒருத்தராக இப்படின்னு நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம வந்து சூஸ் பண்ணிட முடியலைங்க. நிறைய நண்பர்கள் நம்ம மெசேஜ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாத்தினுடைய பெயர்களையும் நம்ம வந்து ஒரு குழுக்கள் முறையில் போட்டு குழுக்களில் யாருடைய பெயர் வருதோ அவங்களுக்கு அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பதிவில் சொல்லியிருந்தோம்ங்க. இன்றைய பதிவில் இருந்து நீங்கள் பார்த்துட்ருங்க. இந்த வாரத்துக்குள்ளே ஒரு நாள் வந்து ஒரு மயிலை காலைக்கண்ணும் செவல காலைக்கண்ணும் நண்பர்களுக்கு இலவசமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம வந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் வீடியோக்களில் போடலான் இருக்கிறோம். உங்களுடைய தகவல்களை நீங்கள் அவசியம் வந்து வாட்ஸ்அப் மூலிமா மட்டும் நீங்கள் அனுப்பினா போதுமானதுங்க. உங்களுடைய பெயர் மாவட்டம் அனுப்பலாமுங்க. நீங்கள் பண்ணுற இயற்கை விவசாயம் தொடர்பான புகைப்படங்களை அனுப்பலாம். மற்ற விவரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பெயர்களை நம்ம வந்து குறிப்பிட்டு ஒரு குழுக்கள் முறையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. தொடர்பு கொள்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் தகவல் அனுப்புங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 to 8 சுழி சுத்தமான நல்ல தரமான பால் வர்க்கமான மாட்டிற்கு பிறந்த ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க.
நல்ல தரமான மாடுங்க, நல்ல கண்ணு வந்து நல்ல கோழி மட்டார், நல்ல தெளிவான கண்ணு. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல கை பழக்கத்தில் ஒரு பால் வர்க்கமான செவலை கண்ணு, கிடாரி கண்ணு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. கண்ணு ரொம்ப பக்குவமான கண்ணுங்க, பொறுமையாக இருக்குது, கை பழக்கத்தில் வளர்த்திருக்கிறாங்க. காம்புகள் நாளும் தெளிவாக இருக்குதுங்க, நல்ல தொப்புள் இறக்கம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழியை குறைப்பலதோ எதுவும் இல்லைங்க. கன்றினுடைய விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள், ஒரு கண்ணு வேணும், பால் வர்க்கமான கண்ணாக இருக்கணும், செவல் நிறமாக இருக்கணும், நல்ல தோல் சுத்தமாக இருக்கணும், வாங்கி மேய்ச்சாலும் நாளைக்கு கறவைக்கு வந்தால் நல்ல கறவை இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10-15 விற்பனை பதிவுகள் வரைக்கும் பிரித்து போட்டுட்டு வந்துட்டுருக்குறோங்க. வாங்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே வீடியோக்கு மேலே தேதி ஓடுதுங்க, நேரம் ஓடுது, தொலைபேசி எண் வருதுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு பதிவுக்கு கீழேயும் தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம். அந்த கண்ணோ அந்த மாடோ அதை பற்றின தெளிவான விளக்கத்தை குறிப்பிட்டுறோம். ஒரு முறை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி அட்வான்ஸ் புக் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷன் அனுப்புனீங்கனாலும் சரி, ஊர் பேர் நீங்கள் குறிப்பிட்டிங்கனாலும் சரி, ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்ம வந்து அனுப்பி வச்சிடுறோங்க. எல்லா கன்றுகளுக்கும் நம்ம தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுருவோங்க. ஆனால் நீங்கள் வந்து முதல் 2 மாதங்களுக்கு குடல் புழு நீக்கம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நண்பர்கள் வந்து குடல் புழு நீக்கம் வந்து வருஷத்துக்கு 3 தடவை கண்டிப்பாக செய்யணும். ஆனால் நம்ம முதல் டைம் நம்ம செஞ்சிடறோம், ஆனால் நீங்கள் செய்யணுங்கிறது இல்லை, 2 மாதம் கழித்து கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜோடி காங்கேயம் காளை கன்றுகள்ங்க. ரெண்டுக்குமே 12 மாதம் வயசாகுதுங்க. வலதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சலங்கை மறை காரி காலக்கண்ணுங்க. இடதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காராம்பசு கண்ணு காளை கன்றுங்க. ரெண்டுக்குமே 12 மாதம் ஆகுது, ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ரெண்டுக்கும் குறைப்பலதோ கழிப்பு சுழிகளோ எதுவும் இல்லை. ரெண்டுமே நல்ல தோல், நைஸ் தோல். ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி குழி நெத்தியில் இருக்குது. ரெண்டும் தெளிவான காளை கன்றுகள்ங்க. காங்கேயம் கன்றுகளில் காரியில் இப்படி ஒரு ஜோடி, ஒரு சலங்கை மறையும் ஒரு காரியும் ஜோடி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நேரில் வரணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணிவிட்டு வரணுங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து வீட்டில் இருந்தோம்னா உங்களுக்கான தகவல்களை சொல்ல முடியுங்க. ஜோடி காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. 12 மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் காரி காளை கன்றுகள்ங்க. பொங்கலுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு ஜோடியாக காளைக்கண்ணு வேணும், நல்ல தரமான கன்றுகளாக வேணும் அப்படின்னா குறைஞ்ச விலையில் வேணும்னாலும் தேர்வு செய்யலாமுங்க. ரெண்டுமே நல்ல கால் ஊக்கம், குழம்புகள் நல்லா அச்சாக இருக்கிறது, நெத்தி குளிநெத்தியோடு இருக்கிறது, ரெண்டு உடம்புல ஒரே அளவு இருக்கிறது இருக்குதுங்க. கொம்பு வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறம் இருக்கக்கூடிய கண்ணுக்கு 1.5 இன்ச் இருக்குதுங்க, இடதுபுறம் இருக்கிறதுக்கு 1.5 இன்ச் இருக்குதுங்க. அது வந்து இன்னொரு மேலே வரும்போது 1 வருஷம் அந்த ரேஞ்சில் வரும்போது அந்த கொம்புகள் வந்து ஈக்குவலாக வந்துடுங்க. உடலில் ரெண்டு ஒரே மாதிரியான உடல் கட்டில் இருக்குது. வலதுபுறம் இருக்கிறது சலங்கை மறை காரி காலக்கண்ணுங்க, இடதுபுறம் இருக்கிறது காராம்பசு கண்ணு காளை கன்றுங்க. ஜோடியினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. இந்த மாதிரி தரத்தில் காளை கன்றுகளை நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா 1 வருடம் கழித்து நீங்கள் நல்ல உழவு பழக்கமோ இல்லை வந்து சைக்கிள் தட்டால் பூட்டி பழக்கமோ ஏதாவது ஒரு ஏற்படுத்தி குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணிவிட்டு 2 நேரம் வந்து கடலை புண்ணாக்கு கொஞ்சம் பருத்தி கொட்டையை கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியுங்க. அது நம்ம வளர்த்துற பக்குவம் இருக்குதுங்க. நம்ம தீவனம் மட்டும் போட்டால் கன்றுகள் வளர்ந்துருமா அப்படின்னா வளராதுங்க. அதற்கு அடிப்படையாக செய்ய வேண்டியது குடல் புழு நீக்கம்ங்கிறது கண்டிப்பாக வருஷத்தில் 3 தடவை செஞ்சுருக்கணுங்க. 2 நேரம் தவுடு வந்து கரெக்டாக எடுக்குதா, கன்றுகள் தெளிவாக குடிக்குதா அப்படிங்கிறத கிட்ட நின்று பார்க்கணுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன உடல்நல குறைவு ஏற்படுது அப்படின்னா ஒன்றும் முதலுதவி மருந்தோ கால்நடை மருத்துவரையோ உடனடியாக அணுகி அதை உடனடியாக சரி செய்யணுங்க. இப்போ ஒரு கண்ணுக்கு ஏதாவது ஒரு சின்ன சூழல் இருந்ததுன்னா அதுக்கு வந்து 4-5 நாள் பார்க்கலாம், அதே சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து 4 நாள் கழித்து கால்நடை மருத்துவரை வச்சு மருத்துவம் பண்ணி அப்புறம் 4 நாள் ஆச்சுனாலே அந்த கண் தெளிஞ்சு வர்றதுக்கு 1 மாதம் ஆகிடுங்க. அதனால் உடனுக்குடன் நம்ம வந்து நாட்டு மருத்துவமோ இல்லை வந்து உடனடியாக நம்ம வந்து இயற்கை வழி மருத்துவமோ இல்லை கால்நடை மருத்துவர் வர சொல்லி பண்ணுறோமோ ஏதாவது ஒரு வழிமுறைங்க பண்ணிக்கிட்டோம்னா கன்றுகள் டக்குன்னு ரெடி ஆகிக்குங்க. நம்ம வந்து நிறையா வீடியோக்கள் வந்து முதலுதவி மருந்துகள் தொடர்பாக போட்டிருக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணையணும்னா மேல் இருக்க நம்பருக்கு உங்களுடைய தகவல்களை, அதாவது வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர் மாவட்டத்தை மட்டும் அனுப்புனீங்கன்னா கூட லிங்க் அனுப்புவாங்க. மாதம் 1 தடவை நம்ம என்ன பண்ணுறோன்னாங்க, மாடுகள் தொடர்பாக நம்ம சேகரித்து வச்சுருக்கிற அனைத்து வீடியோ ஆடியோ ஃபைல்ஸை அதில் அனுப்புகிறோங்க. அதில் எல்லா தகவல்களும் அதில் இருக்குங்க. மாடுகளுக்கான முதலுதவி மருந்துகள்,
மாடுகளினுடைய சுழிகளை பற்றின விவரங்கள் என எல்லா தகவல்களும் அதில் உள்ளடக்கி இருக்குங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டாம் மீத்து காரி மாடுங்க. நல்ல குணவனமான மாடு, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் எதுவுமே கிடையாதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி 30 நாள் தான் ஆகுதுங்க. ஒரு ஈத்து ஈனிருச்சுங்க. இப்போ ஈன போகிறது இரண்டாவது ஈத்து. பல் வந்து கடைப்பல் வந்துட்டுருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி 30 நாள் தான் ஆகுது. செனை உறுதி இல்லைங்க. கர்ப்பப்பை 100% தெளிவாக இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோங்க. தலையீத்தில் கால் அணைக்காமல் பால் கடந்திருக்கிறாங்க. ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் ஒரு காரி மாடு வேணும், சுழி சுத்தமாக வேணும், குணவனமாக வேணும், கை பழக்கத்தில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த காரி மாட்டை வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. இரண்டாம் மீத்து காரி மாடு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி 30 நாள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கண்ணு போட்டால் காங்கையம் கண்ணு போடும். 4 காம்பில் பால் வருங்க. காங்கேயம் ஒரு கிடாரி கண்ணு வேணும், காரி கண்ணு வாங்குறீங்க, இல்லை மயிலக்கண்ணு வாங்குறீங்க, நல்ல ஷோ குவாலிட்டி கண்ணாக வேணும் அப்படின்னா அந்த விலையில் ஒரு மாடு கண்ணு போட்டால் காங்கையம் கண்ணு போடுறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்குங்க, கர்ப்பப்பை நல்லா இருக்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு எல்லா உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம். விற்பனை விலை 28,000 ரூபாய்ங்க. நீங்கள் போய் பொறுமையாக மடி நீவி பார்க்கலாம், உடலை நீவி பார்க்கலாம். பொறுமையான மாடுங்க, பல் கடைப்பல்ல இருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க. நல்ல குணமான மாடு, சுழி சுத்தமாக இருக்குது, 4 காம்பு தெளிவாக இருக்குதுங்க. இப்போயே நீங்கள் காம்படிச்சு பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க. 4 காம்பு தெளிவாக பால் வருதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல குணமான 3ஆம் மீத்து மயிலை செனை மாடுங்க. இன்னும் கன்று ஈனுவதற்கு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. அணைச்சும் பால் கறக்கலாம், பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. நல்ல ஏற்றமான திமிழமைப்போட, சுழி சுத்தத்தில், நல்ல மடியால் சுத்தத்தில், நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு. நல்லா தாலி தண்ணி வைக்கிறோம், தவிடு நல்லா குடித்து பால் நல்லா முறையாக பால் திருப்பணும் அப்படின்னம்னா ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் கறந்தோம்னாலும் கண்ணுக்கு அது போக 1 லிட்டர் பால் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடம்பில் நல்ல தெளிவான உடல் அமைப்புங்க. உடம்பில் ரெட்டநாடி உடம்பு, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, நெத்தி குழி நெத்தி, கொம்பில் வட்டக்கொம்பு, எல்லா பொறுப்புகளோடும் இருக்கக்கூடிய தரமான வட்டக்கொம்பு செனை மாடுங்க. காங்கேயம் மயிலை செனை மாடுங்க. காங்கேயம் கண்ணு போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. நல்ல கறவை திறனில் மாடு வேணும், உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. இந்த வட்டக்கொம்பு 3ஆம் மீத்து செனை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. குணத்தில் அருமையான மாடு, லோக்கல்லையே இருந்த மாடுங்க. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் இருந்த மாடு. நமக்கு தெரிஞ்சதுனால நல்ல கறவையில் தெளிவாக கறக்கும், குணவனமாக இருக்கும், காங்கையும் கண்ணு போடும், பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்களும் பால் கறக்கலாமுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 55,000 ரூபாய்ங்க. பின்மடி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாமுங்க. மடி வந்து நல்ல படர் மடி, மாடு நல்ல உடசலான மாடுங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாமுங்க. பால் திறன், நல்ல பால் திறன் வேணும், நல்ல ஏற்றமான திமிழாக இருக்கணும், பெருங்கூட்டு மாடாக இருக்கணும், நல்ல பெண்கள் பிடிக்கிற குணவனத்தில் இருக்கணும், வால் பயிர் வாலாக இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு தரமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மாதங்கள் ஆகுதுங்க. லக்ஷ்மி சுழியோடு இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காங்கேயத்தில் ஒரு நல்ல தரமான கண், ரத்த செவலை கிடாரி கண்ணாக வேணும், குறைஞ்ச விலையில் வேணும், சுழி சுத்தமாக வேணும், கூடுதலாக லக்ஷ்மி சுழியோடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். கண்ணுக்கு பால் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. மாட்டிலேருந்து பிரித்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒரு 40 நாள் கிட்டே ஆச்சு. அதனால் தவிடு தெளிவாக குடிச்சிக்குதுங்க. கண்ணுக்குட்டி இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க. வந்தோடனே தவிடு வச்சோம், தெளிவாக குடித்து வயிறு நம்பி இருக்கிற வீடியோ தான் நம்ம போட்டிருக்கிறோமுங்க. அதனால் புது இடம் புது சூழலுங்கிற எதுவும் கிடையாது. கண்ணு தெளிவாக இருக்குது, எந்த குற்றங்களும் இல்லை, சுழி சுத்தமாக இருக்குது, கூடுதலாக லக்ஷ்மி சுழியோடு இருக்குது. நிறக்காலும் பார்த்திங்கன்னா நல்ல ரத்த செவலை நிறத்தில் இருக்குதுங்க. கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்ங்க. செவலை காங்கையும் கண்ணு, செவலை கண்ணு, குறைஞ்ச விலையில், சுழி சுத்தத்தில், தெளிவாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். விற்பனை விலை 13,000 ரூபாய்ங்க. நீங்கள் நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க. 4 காம்பு தெளிவாக இருக்குதுங்க. குடைப்பழுது இல்லை, 8 பால்பர்கள் தெளிவாக இருக்குது, சுழிகள் ஸ்தானத்தில் இருக்குதுங்க.
நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் நீங்கள் வாங்க, வீடியோ பார்க்குறனாலும் பார்த்துட்டு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. ஒரு நாளைக்கு நம்ம இரண்டு பதிவுகளாக போடுறோம். மாலை பதிவுலையும் நீங்கள் மாடுகள் வாங்கலாம், மதியம் பதிவுலையும் நீங்கள் பார்க்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவுலையும் அந்த பதிவுக்கு கீழே நம்ம கொடுக்குற சொல்லக்கூடிய விளக்கங்களை முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப நண்பர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு மாடுகள் கன்றுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம், மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யும் முன்னாடி யார் மாடை பார்த்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் கட்டலாமுங்க. ஏன்னா நம்ம யார் முதல்ல கூப்பிட்டாலும் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மாதிரி யார் முதல்ல அட்வான்ஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த மாட்டை கொடுத்துட்றோம். பின்னாடி வர நண்பர்கள் கேட்டாங்கன்னா விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்கிறோங்க. ஏதாவது ஒரு சூழல்னால அவங்க அட்வான்ஸ் பண்ணவங்க திருப்பி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பின்னாடி அதுக்கப்புறம் உங்கள் அட்வான்ஸ் கட்டினதுக்கப்புறம் கேட்டவங்களுக்கு நம்ம வந்து வித்தாச்சுன்னு சொல்லிவிட்டு மீண்டும் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து வருத்தப்படுறதும் சங்கடப்படுற மாதிரி ஆயிடுதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 13 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல கை பழக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல தரமான ஒரு பால் மயிலை கிடாரி கண்ணுங்க. கண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வண்டியில் வந்து இறக்குச்சிங்க, கயிறு மாற்றணும், குணவனமாக இருக்குதுங்க. வண்டியில் வந்து பதட்டம் கொஞ்சம் பதட்டமாக இருக்குதோ ஒழிஞ்சு மற்றபடி குணவனத்தில் அருமையான கண், கிடாரி கண்ணுங்க. நல்ல காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பும் ஒரு 2 இன்ச் நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க. நிறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சினையானா கூட அந்த கருக்காய் ஏறாதுங்க. ஏன்னா காது உள்மடல் முன்னங்கால் முட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கருமுடி இல்லாமல் வெள்ளை முடிகள் தான் அதிகமாக இருக்குங்க. அண்ணாங்கால் போட்டு 2 கால்லையும் அண்ணாங்கால் போட்டு தெளிவாக மேஞ்ச கிடாரிங்க. போட்டு 2 கால்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாங்கால் போட்டு மேஞ்ச தழும்பே தெளிவாக இருக்குதுங்க. காட்டில் மேய்ச்சலை கொண்டு போய் வளர்க்கணும், எங்கிட்ட வந்து மேய்ச்சல் தான் அதிகமாக இருக்குது. மேய்ச்சலுக்கு ஏற்ற நல்ல தரமான கிடாரிக்கண்ணா வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. கண்ணுக்கு 13 மாதம் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, காம்புகள் 4 தெளிவாக இருக்குது. தோலில் போடக்கூடிய, கழுத்தில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டோம். நாளைக்கு மாடானாலும் நல்ல நிறக்காலில் பால் மேலே நிறத்தில் வரும். அதே மாதிரி கறவை திறனும் கூடி வருங்க. இதனுடைய தாய் மாடு வந்து வேலைக்கு 2.5-3 லிட்டர் கறவை கறந்த மாடுங்க. நல்ல நரம்பு தாறு. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா தோல்மடி வந்து நல்ல இலன்னு இருக்கக்கூடிய தோல்மடியில் இருக்குதுங்க. மேய்ச்சலுக்கு தெளிவாக அண்ணாங்கால் போட்டு போகுங்க. ஏன்னா இப்போ பெரும்பாலான ஊர்களில் மேய்ச்சல் முறை இல்லைங்க. ஆனால் நிறைய இடங்களில் இன்னும் மேய்ச்சலுக்கும் கொண்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஓட்டிகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக அது பழக்கம் இருந்தால் தான் அது போகுங்க. இதை கண்ணுக்குட்டியிலிருந்தே அந்த பழக்கத்தை 2 கால்லையும் போட்டு அதை பழக்கம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தெளிவான கண், கிடாரி கண்ணுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. நல்ல குணத்தில் கை பழக்கத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். பால் வர்க்கமான மாடாகவும் வரும், பால் மயிலை நிறத்துலேயும் வரும், வெளார கொம்புலேயும் வரும். நாளைக்கு வந்து குணவனத்துலேயும் இப்போவும் இருக்குதுங்க, மேய்ச்சலுக்கும் போகிற கண்ணாக இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. பொங்கலுக்கு ஒரு நல்ல கை பழக்கத்தில் கன்று வாங்கி வளர்க்கணும், நல்ல ஏற்றமான திமிழமைப்போடு இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். ரொம்ப பொறுமையான கண்ணுங்க. வண்டியில் வந்தோடனேமே நம்ம நீவரனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குதுங்க, மற்றபடி கண் தெளிவான கண்ணுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணவனமான கறவைக்கு கால் அணைக்காத 2 மீத்து காங்கேயம் மயிலை மாடுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பல் வந்து கடைமுளைப்பில் இருக்குதுங்க. இதுவும் நம்ம லோக்கல்லேயே இருந்த மாடுங்க. தலையீத்தில் அவங்க வந்து முழுமையாக தெளிவாக கறந்த மாடு. 4 பல் வாங்கிட்டு வந்து கறந்தாங்க, இப்போ வந்து பல் கடைப்பல் ஆயிடுச்சுங்க. ஈத்து 2வது ஈத்து ஈனக்கூடியது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. பாலோட அளவீடு முறையான அடர்தீவனம் முறையான பராமரிப்பு இருந்தால் காலையில் 2, சாயங்காலம் 1.25 லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க. மடிகால் சுத்தம் குணவனமாக இருக்குதுங்க. மடி வந்து நல்லா படர்மடியாக வரும், நல்லா மடி வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதிகபட்சம் ஒரு 15 நாளில் கன்று ஈனிருங்க. டேட்டே வந்து இன்னொரு 10 நாள் டைம் தான் இருக்குது. நம்ம இன்னொரு 5 நாள் சேர்த்து சொல்லியிருக்கிறோமுங்க. நல்ல குணவனமான மாடு, சுழி சுத்தமாக இருக்குது, மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த 2வது ஈத்து திருவுகொம்பு மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து 45,000 ரூபாய்ங்க. கொம்பு அமைப்பு திருவொம்பாக இருக்கிறதுனால நாளைக்கு மாடாகும்போது இன்னும் பல் சேர்ந்துருச்சுங்க. இன்னும் 1 ஈத்து 2 ஈத்து போகும்போது கொம்பு மேலே வந்து திரும்பும்போது நல்ல பழையவர்க மாடாக தெரியுங்க. நல்ல பின்னேற்றம், வால் வந்து பெருவால் இல்லாமல் சன்ன வாலாக இருக்கிறது, காம்புகள் முன்னது பின்னது இல்லாமல் படர்மடியாக தெளிவாக வர்றது, எல்லா பொறுப்புகளோடும் இருக்கக்கூடிய தரமான 2வது ஈத்து மாடு. பல் கடைமுளைப்பு விற்பனை விலை
45,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கி போகலாம்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. நன்றி, வணக்கம்ங்க.